ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஷைலஜா பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி மாடி தோட்டத்தில் ஒரு மூலிகை செடியை பற்றி தான் பேச போகிறோம். மூலிகை செடின்னு சொன்னால் உங்களுக்கு பலருக்கும் தெரியும், நம்ம பழைய காலத்தில், அதாவது மூதாதைகள் காலத்தில் எல்லாமே மூலிகை மருந்தை தான் அதிகமாக பயன்படுத்தினாங்க. இப்போ தான் இந்த டாக்டர்ஸ் கிட்ட போய் மருந்து சாப்பிட்றது எல்லாமே செய்ய ஆரம்பித்தோம். அதனால் நமக்கு நிறைய வியாதிகள் தான் வர ஆரம்பிச்சுது. நம்ம இயற்கையாக விளைவிக்கிற எந்த பொருளையுமே இப்போ ரொம்ப சாப்பிட்றது கிடையாது. அதனால தான் நம்ம தோட்டங்களில், வீடுகளில் சில மூலிகை செடிகள், காய்கறிகள் இதையெல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ நிறைய பேர் தோட்டம் வளர்த்த ஆரம்பிச்சிருக்காங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க. இப்போ இன்றைக்கி நம்ம பிரண்டையை பற்றி பார்க்கலாம். பிரண்டை, என்னோடய வீட்டில் இருக்கிற பிரண்டை செடியை பாருங்கள். பிரண்டை வளர்த்துறது ரொம்ப ஈஸி. அந்த பிரண்டையோட கட்டிங் மாதிரி இருக்கும், அதாவது கணுப்பகுதியாக இருக்கும். இதை வெட்டி போட்டு ஒரு வாரம் கழித்து நீங்கள் நட்டால் கூட செம்மையாக வளரும். இதில் அவ்வளவு ஈஸியாக வளரக்கூடிய தன்மை உள்ளது இந்த செடி. இதை ஒரு கட்டிங் மாதிரி இருக்கிற இடம் பார்த்திங்களா, கணுவு மாதிரி இருக்கும். அந்த கணுவை தான் நம்ம கட் பண்ணிவிட்டு நடணும். இந்த கட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இப்படி கட் பண்ணிவிட்டு இதை நட்டாலே இந்த சைட்லேருந்து அழகாக செடி முளைச்சி வந்துடும். இவ்வளோதான் இதோட வேலை. இந்த பிரண்டைக்கு பல பேர் இருக்குது. மணிப்பிரண்டை, புளிப்பிரண்டை, ஓலப்பிரண்டை, காட்டுப்பிரண்டைன்னு சொல்லுவாங்க. அதுலேயும் ஒரு முக்கியமான பேர் வஜ்ரவள்ளி. வஜ்ரவள்ளின்னு தான் இதோட பெருசாக எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு பேர். வஜ்ரவள்ளின்னு சொன்னாலே அந்த வஜ்ரம்ன்ற பேருக்கே ஒரு சக்தி அதிகம் இருக்குது. நீங்களே பார்த்துருப்பீங்க, பழைய படத்துலலாம் சாமிங்களை காட்டும்போது அதில் வஜ்ராயுதம்னு ஒன்று வச்சுருப்பாங்க. வஜ்ராயுதம் தான் எல்லாத்தோட கடைசியாக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதமாக காட்டுவாங்க. அதாவது அதுதான் அதிக சக்தி உள்ள ஆயுதம்னு காட்டுவாங்க. அதனால தான் என்னமோ இதுக்கு அந்த பேரை வச்சுருக்கிறாங்க. அந்த பேர்னால தான் இதுக்கு ஒவ்வொரு கணுவிலையுமே ஒரு வஜ்ரத்தன்மை இருக்குது. அதாவது நம்ம ஊரில் ரெண்டு பிரண்டை வகை இருக்குது. அதாவது ஆண் பிரண்டை, பெண் பிரண்டைன்னு சொல்லுவாங்க. அதாவது கணு தள்ளி தள்ளி இருந்தால் அது ஆண் பிரண்டனும், பக்கம் பக்கமாக இருந்தால் அது பெண் பிரண்டைன்னு சொல்லுவாங்க. கால்சியம் சத்து அதிகம் உள்ளது இந்த பிரண்டை செடியில். அதே மாதிரி அமிலத்தன்மையும் இருக்குது. இந்த பிரண்டையை மூட்டு வலி, கணுவுக்கு கணு வலி எல்லாம் சொல்லிடுவாங்க, பார்த்துருப்பீங்க. அதாவது கணு வலி, அதாவது நம்மளோட பேக் போனு, ஃப்ரண்ட் போனு, கையில் மூட்டு வலி, இப்படி பல போன்களில் ஜாயிண்டிங் இடத்துல நமக்கு வலி இருக்கும். அதாவது ஷோல்டர் பெயின் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்காங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த பிரண்டையை சட்னியோ, ஊறுகாயோ, தோசையோ, ரசமோ எப்படி வச்சு கொடுத்தாலும் சரி, அதை சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி எந்த வியாதியும் இருக்காது. அதனால தானே என்னமோ இதுக்கு போன் வந்து சரி பண்ணக்கூடியதுனால தான் அந்த செடியோட காம்புகளை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு கணுவுக்கு கணு பக்கத்தில் ஒரு ஜாயிண்டிங் மாதிரி இருக்கும். இது மூட்டு வாதம் சரியாயிடும்னு சொல்லுவாங்க. கை மூட்டு, கால் மூட்டு வலியெல்லாம் சரி பண்ணிவிடும். கால்சியம் குறையும் போது நம்ம என்ன பண்ணுவோம், மாத்திரைகளை வாங்கி சாப்பிடுவோம். அந்த மாத்திரையை சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், கிட்னியில் கல் வரும். அந்த கல்லுக்கு ஒரு மாத்திரை, இப்படி கால்சியம் குறைப்பாட்டுக்கு ஒரு மாத்திரை, கல்லுக்கு ஒரு மாத்திரைன்னு நம்ம நிறைய மாத்திரைகளை தான் சாப்பிட்டுட்டு வந்துட்டுருக்கோம். அப்படிப்பட்டவங்க இந்த பிரண்டையை துவையல் பண்ணி வாரத்தில் ரெண்டு நாள் சாப்பாட்டில் சேர்த்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி எந்த கால்சியம் சத்து குறைபாடுகளும் வராது. பசி எடுக்கலைன்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு கூட இதை துவையில அரைச்சி கொடுத்துங்களா, அவங்களுக்கு பசியெல்லாம் வராமல் இருக்கவே இருக்காது. அதே போல் கிட்னியில் கல் வராதுன்னு சொல்லுவாங்க இந்த இதையை சாப்பிடும்போது. பொதுவாக இது எலும்பு முறிவை சரி பண்ணுன்னு சொல்லுவாங்க, ஜீரண சக்தியை கொடுக்கும்னு சொல்லுவாங்க, கெட்ட கொழுப்புகளை கரைக்கும்னு சொல்லுவாங்க. இப்படி பல சத்துக்களை உறையது தான் இந்த பிரண்டை செடி. ஆனால் இந்த பிரண்டையை பயன்படுத்த தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த பிரண்டையை நம்ம நேரடியாக கையில் பயன்படுத்தும் போது நமக்கு ஒரு கையில் ஒரு அரிப்புத்தன்மை ஏற்படும். அப்போ தேங்காய் எண்ணெயோ ஏதோ ஒரு எண்ணெயை கையில் தடவிட்டு நம்ம இந்த பிரண்டையை பயன்படுத்தினேன்னா நமக்கு அரிப்புத்தன்மை ஏற்படாது. அதே போல் இந்த பிரண்டையை நேராகவே பயன்படுத்த முடியாது. இதை ஒரு புளிக்கரைசலில் போட்டுட்டு அதுக்கப்புறம்தான் இது சட்னியாக ஓத்துவையில் எப்படி செய்கிறீங்களோ செய்யணும். ஏன்னா இல்லை, நம்ம நாக்கு அரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நிறைய பேர் இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை செய்யணுமான்னு யோசிச்சுட்டு நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்ற பொருள்களை தான் சாப்பிடுவோம். ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இதில் வந்து அவ்வளோ பயன் இருக்குது. அதாவது மூட்டு சம்மந்தப்பட்ட வியாதிகள் எல்லாத்துமே சரி பண்ணும். கைகள் வலி, ஷோல்டர் வலின்னு சொல்லுவோம், பார்த்துருப்பீங்களா. சைக்கிளிங் பண்ணுறவங்க, ஃபுட்பால் பிளேயர்ஸ், இப்படி விளையாட்டுத்தனம் விளையாட்டுகளில் நிறைய பங்கேற்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த போன் சம்மந்தப்பட்ட வியாதிகள் நிறைய வரும். அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த பிரண்டை செடியை நல்லா பயன்படுத்துங்க. இதை பயன்படுத்திட்டு உங்களோட பயனை நீங்களே அடைவீங்க. அதனால தான் சொல்கிறேன், இந்த பிரண்டை செடியை வாரத்தில் ஒரு நாளாவது உங்கள் சமையலில் பயன்படுத்துங்க. பயன்படுத்திட்டு நீங்களும் இதை நல்லா யூஸ் பண்ணுங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். பாருங்கள் என்னோடய சேனலை, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்றும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷைலஜா.